குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்டமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிளில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவனால் நமக்கு தரப்பட்ட இந்த வசனத்தை குறித்து பார்க்குறோம். ஒரு சின்ன ஒரு கதையை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு அரசன், அவருக்கு வந்து ஒரு மந்திரி தேவைப்படுது. அவருடைய அந்த பெரிய பேலஸ்க்கு, அந்த அரண்மனைக்கு அவருக்கு ஒரு மந்திரி தேவைப்படுது. இதற்காக அநேகரை வந்து அவர் வந்து டெஸ்ட் வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. கடைசியாக 3 பேர் அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகி ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க, அந்த இறுதியாக வந்திருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் அவர் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு வைக்கிறாரு. என்னென்னா, அந்த அரண்மனையில் ஒரு பெரிய கதவு உண்டு பண்ணி அந்த கதவில் நடுவில் ஒரு பூட்டை ஒன்று உண்டு பண்ணியிருக்காரு. அந்த அவர் வந்து அந்த 3 பேர்கிட்டையும் சொல்கிறாரு, யார் இந்த பூட்டை வந்து திறந்து இந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்களோ அவங்க தான் என்னுடைய மந்திரி அப்படின்னு சொல்லி இந்த 3 பேரிடமும் சொல்லிவிட்டு அந்த ராஜா வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. உடனே அந்த 3 தூரத்துலேருந்து அந்த பெரிய கதவை பார்க்குறாங்க. அந்த பெரிய கதவில் நடுவில் ஒரு பூட்டு ஒன்று தொங்கிட்டுருக்கு. அதில் ஒரு ஆள், அதில் 3 பேரில் ஒரு ஆள் வந்து கணக்கு போடுறான், இது வந்து எவ்வளோ பெரிய உயரம், எவ்வளோ அகலம், இதை நம்ம வந்து எப்படி தகர்க்கலாம், பெரிய களி வச்சு தடுத்து அதை உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவன் கணக்கு போட்டுட்ருக்கான். இன்னொருத்தவன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், இது வந்து எந்த இடத்துல தட்டினா எப்படி திறக்கும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருவன் என்ன பண்ணுறான்னா, அந்த கதவை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். கிட்ட போய் அந்த கதவின் மீது கையை வைச்ச உடனே அந்த பூட்டு திறந்து அந்த கதவு ஓப்பன் ஆகிடுது. இந்த 3 பேர் அந்த இந்த விஷயத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, அந்த கதவு திறந்த கதவு, அந்த அரசன் அந்த கதவை திறந்து தான் வச்சுருக்கிறாரு. அதை திறக்கிறதுக்கு, அதை போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த 3 முயற்சி பண்ணலை. அதில் ஒருத்தவன் முயற்சி பண்ணி அந்த கதவை திறந்துருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் கூட அப்படி தான், அநேக காரியங்களில் நம்ம ஆண்டவருக்கு வழி விடாமல் நம்மளுடைய மனக்கதவை பூட்டி வச்சுருக்குறோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எனக்கு எந்த விதமான கதவும் திறந்துடல, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே பூட்டியிருக்கு, நான் எந்த திசைக்கு போனாலும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பூட்டப்பட்டதாகவே இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது, எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே, நான் வந்து விசுவாசமாக உங்க இடத்துல நான் கேட்குறேன், நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நான் இப்படிப்பட்டதான ஒர்க்கெலாம் செய்வேன், எனக்கு நல்ல வேணும், விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது அந்த பூட்டு, அந்த கதவை ஆண்டவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். இதே போல தான் அநேக காரியங்களில் நம்ம இயேசப்பாவுக்கு நம்மளுடைய கதவை திறந்து கொடுக்காமல் இருக்கிறதுனால அநேக காரியங்கள் தடைப்பட்டு போகுது. வீட்டில் கணவனோ மனைவியோ, அப்பாவோ அம்மாவோ, தம்பியோ தங்கையோ ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட நம்ம இந்த சுவிசேஷத்தை சொன்னால் அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மூளைக்குள்ளே, நம்மளுடைய அந்த மனதிற்குள்ளே அந்த ஒரு கதவை போட்டுட்டு, இல்லை இவங்கள்ட்ட சொன்னால் இவங்க வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாக ஒரு டோரை நம்மளுடைய சுவிசேஷத்துக்கு போட்டு வச்சுருக்குறோம். நம்மளுடைய சுவிசேஷம் வெளியே சொல்லணுன்னா நம்மளுடைய கதவை திறக்கணும். நம்ம போய் அவங்கள்ட்ட சொல்லும்போது கண்டிப்பாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னா நம்ம பயந்து கொண்டே, பயம், அறியாமை, பொறாமை போன்ற காரியங்கள்னால நம்மளோ எந்த விதமான காரியங்களும், நம்ம எந்த விதமான விதத்தையும் நம்ம செய்யாமல் பூட்டி வைத்திருக்கிறோம். அன்பு, அடக்கம், ஆண்டவருடைய காரியங்களை கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுடைய அனைத்து விதமான வழிகளும் திறந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பிரதிபலனை நம்ம காண்கலாம். நீங்களும் வருங்காலங்களில் எந்த ஒரு கதவும் பூட்டப்படாத கதவை போய் பார்த்துட்டு இது பூட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதில் முயற்சி பண்ணாமல் இருந்துடாதீங்க. தயவுசெய்து வருகிற காலங்களில் நமக்கு முன்பாக இருக்கிற அந்த கதவை தேவனுக்காக நம்ம பிரித்து கொடுக்கணும். நம் மேற்கொண்ட வசனத்தில் பார்த்தபடி கர்த்தருக்கு நம் வழியை நம்ம திறந்து கொடுக்கும் பொழுது எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார். நம்மளுக்கு வேலை இல்லாமல், இப்போது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்களா, நம்மளுடைய காரியங்கள் முற்று பெறாமல் இருக்குதா, விசுவாசத்தோடு நம்ம கர்த்தர்கிட்ட அறிக்கையிடும்போது கர்த்தர் கண்டிப்பாக அந்த காரியங்களை நமக்காக திறந்து வைப்பார். நீங்கள் வசனங்களை பார்த்தபோது அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது, அவருக்காக நீங்கள் இடம் கொடுக்கும்பொழுது அவர் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் செய்வார்.
வசனத்தில் வந்து இங்கிலீஷில் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழில் கூட நீ என் நாமத்தை மறுதளிக்காமல், அதாவது ஆண்டவர் சொல்கிறாரு உன் கிரியைகள் எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், என் நாமத்தை நீ மறுதளிக்காமல் இருந்தால் போதும், என் நாமத்தின் நிமித்தம் உன்கிட்ட பூட்டியிருக்கிற கதவை நான் திறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவருடைய நாமத்தின்படி கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த விதமான தோல்வியாக இருக்கலாம், எந்த விதமான மோசமான காரியங்களாக இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட நம்ம வாழ்க்கை ஒப்படைக்கும்போது அவர் நாமத்தினால் எல்லாத்தையும் திறக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.